Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு வெரைட்டி ரைஸ், கேரட் கேப்சிகம் ரைஸ். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 கேரட் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் கேரட், கொடமிளகாய் ஒரு 2, அதை வந்து எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. கேரட்டை வந்து நல்லா இப்படி திருவி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், ஏன்னா நம்ம இதில் வந்து காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் இல்லை சாம்பார் பொடி ஆட் பண்ணுவோம், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேரட் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வைடாக நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கிற கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் இங்கே மசாலாவுக்கு ஒன்லி அந்த இது மட்டும், சோம்பு மட்டும்தான் தாளிக்கிறேன், வேறு எதுவுமே போடலை. இங்கே சோம்பு இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, இதில் வெங்காயம், வெங்காயம் இந்த மாதிரி பூண்டு வந்து சின்ன சின்ன பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ரெண்டாக நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ துருவி வச்ச கேரட், உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வைக்கிற ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த காய்கறியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. துருவி வச்ச கேரட், கேப்சிகம், கொடமிளகாய், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த கேரட் கேப்சிகம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதுக்குள்ளேயும் நீங்கள் தேவையான மசாலாஸ்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகிறதுக்காக நான் சீக்கிரமாகவே உப்பு போட்டுடுறேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், நான் இங்கே சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல, நான் இங்கே சாம்பார் பொடி தான் ஆட் பண்ண போகிறேன். சில்லி பவுடரோட சாம்பார் பொடி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். நான் சோம்பு மட்டும்தான் தாளிச்சிருக்கேன், வேறு எதுவும் கரம் மசாலா வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. கரம் மசாலா தேவைப்படாது, ஏன்னா சோம்பே உங்களுக்கு வந்து கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி இது மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேரட் கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ரைஸை வந்து பொல பொலன்னா நீங்கள் வேக வச்சு வச்சுக்கலாம். தனியாக வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச ரைஸை வந்து நீங்கள் மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மசாலாவையும் ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை, ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் யூஸ்வலாக இந்த ரைஸை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சு பண்ணுங்கள், அதனால் வந்து அந்த ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். எப்பயுமே வெரைட்டி ரைஸுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் மசாலா கூட மிக்ஸ் பண்ணுங்கள். சூடாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். இது ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ், அது வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக யூஸ் பண்ணலாம், இல்லை குயிக்கான ஒரு மதியானம் லஞ்ச் ரெசிபியாகவும் நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.